அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கங்கள். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரங்கன். நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். எஸ் மக்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுடைய பிளேஸ்மெண்ட் சீரீஸோடைய அடுத்த மிக முக்கியமான வீடியோ. இது நீங்கள் ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சனாகவும் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆதி காலத்தில் இருந்த இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் மாதிரி எதுவுமே இல்லாமல் வரக்கூடிய வாரங்களில் இனிமேல் இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ் எல்லாமே ஐ எம் வெரி ஷியூர் எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்க போகுது. ஸோ அந்த காலத்துலலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்பொழுது எல்லோரும் சொல்லுவாங்க, அப்பியரன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்சனாலிட்டி செம்மையாக ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உன்னுடைய நீ போடக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் க்ளோத், உன்னுடைய பேண்ட்டு சட்டை, உன்னுடைய ஷூஸ், உன்னுடைய ஹேர் ஸ்டைல், உன் ஹேர் கட்டு, உன்னுடைய பியர்டு, அது இதுன்னு சொல்லிட்டு அத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம். ஆனால் இனிமேல் இருக்கக்கூடிய ஆன்லைன் இன்டர்வியூஸில் என்ன ரூல்ஸ், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் 10 மிக மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுடைய வரக்கூடிய வாரங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த என்டையர் வீடியோ பாருங்கள். பிகாஸ் இந்த 10 டிப்ஸுமே வந்து உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி, நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் டெக் பண்ணிட்டு ஹபாடா நான் எல்லா பாயிண்ட்டையுமே நான் முடிச்சேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு அந்த இன்டர்வியூவை நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணலாம் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதை கிராக் பண்ணலாம். ஸோ ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தேவையான 10 மிக முக்கியமான points to crack that online interview தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் இஃப் யூ வாட்சிங் மீ ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், நம்மளுடைய சேனலில் பல முக்கியமான தலைப்புகளில் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோக்குள்ளே நம்ம போக முன்னாடி நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் சீரீஸில் ஆப்டிடியூட் எப்படி ப்ரிப்பேர் செய்யணும், உங்களுடைய பிளேஸ்மெண்ட்டுக்கு கடைசி நிமிஷத்தில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் செய்யணும், ஒரு ப்ராப்பரான குரூப் டிஸ்கஷனுக்கு லாஸ்ட் மினிட்ல நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு கம்யூனிகேஷன் அவ்வளோ நல்லா வராது அப்படிலாம் நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா நான் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இங்கே எல்லா வீடியோஸும் நான் லிங்க் பண்ணுறேன், கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் போய் பாருங்கள், பிகாஸ் இட் வில் ஆட் அ லாட் ஆஃப் வேல்யூ டு யூ. ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட் கற்றுக்கொண்டால் கூட அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து கதையே நம்ம எழுதுவோம் கரெக்டாக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு உங்களுடைய ஆங்கிலத்தையும் சரி, உங்களுடைய த வே ஆஃப் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். பல பேர் ஆல்ரெடி காண்டாக்ட் பண்ணி பல பேர் வந்து அட்டன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி வெரி கிளாட் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம எங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நான் ரெஸ்பான். ஓகே மக்களே, ஸோ நான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா, நீங்க நார்மலாக வந்து ஒரு ஜூம் மீட்டிங்க்கு போகும்பொழுது உங்களோட டிபி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோ ஏதோ ஒரு அக்கௌண்ட்டோடைய ஃபோட்டோவாக இருக்கும். அது ஆதி காலத்தில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ண காலத்தில் ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோவாக இருக்கும், ஏதோ ஒரு பூ ஃபோட்டோ, இல்லை டாம் அண்ட் ஜெரி ஃபோட்டோ, இல்லை ஷிங்ஷான் ஃபோட்டோ. ஸோ தயவு செஞ்சு உங்களோட இன்டர்வியூக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது அது எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஜூமோ இல்லை கூகுள் மீட்ஸோ இல்லை டீம்ஸோ எதுவாக இருந்தாலும் ஸ்கைப்பாக இருந்தாலும் சரி, அதோடைய டிஸ்பிளே பிக்சரை தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் செகண்ட் மிக முக்கியமானது, இதை நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை, காமெடியாக கூட இருக்கலாம், ஆனால் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வேணுங்க. ஏன்னா நம்மளுடைய இன்டர்வியூ வந்து வீடியோ காலில் இருக்கும் பொழுது, வீடியோவாக இருந்தாலும் சரி ஆடியோ காலாக இருந்தாலும் சரி, 90% எல்லாமே ஆடியோ காலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ வீடியோ காலாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். திடீர்னு அப்படிலாம் இருந்தால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டே நமக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் தான் கொடுக்குறாங்க. அந்த 10 நிமிஷத்தில் அந்த மனுஷனை இம்ப்ரெஸ் செய்து அவங்க வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணி நமக்கு வேண்டிய சம்பளத்துக்கு அந்த வேலையை வாங்கி எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலை, அதில் போய் நான் ஆன உட்காந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கும் இரிட்டேட் ஆகிரும், நமக்கும் இரிட்டேட் ஆகிரும். அப்புறம் போடா போ, ஏதோ ஒன்று பொழைச்சி போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அந்த மொமெண்டம் போயிடும். ஸோ அதனால் உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பக்காவாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்காவது பக்கத்து வீட்டில் இருக்கிற அங்கிள்கிட்ட போய் அண்ணா எனக்கு வைஃபை பாஸ்வேர்ட் கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேளுங்க. அப்படி இல்லைனா மூணாவது பாயிண்ட், இன்டர்நெட் பற்றி பேசும்பொழுது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நம்ம பல பேர் வந்து இந்த மாதிரி வீடியோ காலில் பேசிக்கொண்டு இருப்போம் கரெக்டாக, ஆனால் பேக்ரவுண்டில் வந்து பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ட்ராமாவே நடந்து கொண்டு இருக்கணும் நம்ம வீட்டிலேருந்து பேசும்பொழுது. ஏன்னா நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து டவர் எங்கே நல்லா கிடைக்குதோ அங்கே இருக்கக்கூடிய இடமா போய் உட்காருவோம், அங்கே தான் வந்து நம்மளோட குடும்பமே உட்காந்துருக்கும். அங்கே போய் பேக்ரவுண்டில் நம்ம அம்மா வந்து சமைக்கும் பொழுது அது என்ன
கரண்டியோட போவாங்க பின்னாடி அப்பா வந்து ஏதோ ஒன்னு நியூஸ் பேப்பரோட போவாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா நீட்டா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீங்க மட்டும் தெரியக்கூடிய மாதிரி ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் நீங்க Zoom இல்லட்டி Google Meets இல்லட்டி Teams எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே வந்து blur பேக்ரவுண்ட் வந்து blur பண்ற மாதிரி எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்ல வேற பேக்ரவுண்ட் வைக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கும் சோ அதெல்லாம் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க முன்னையே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா சடனா யாராவது பின்னாடி போவாங்க அவங்களலாம் போகாதன்னு சொல்ல முடியாது நம்மளோட இன்டர்வியூ எவ்வளவு நேரம் நடக்கும்னு நமக்கு தெரியாது சோ நம்ம இன்டர்வியூ நடக்கிற டைம்ல வந்து அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து டிஸ்ட்ராக்ஷன் டிஸ்டர்பன்சஸ் இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணணும் ஸோ பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் நீட்டாக டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூவை வந்து நம்ம மேலே இது நான் ஃபோர்த் பாயிண்ட்டை போடலாமா வேணாமா அப்படின்னு தெரியல தேர்ட் பாயிண்டோட எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கோங்க நம்மளுடைய எந்த சாஃப்ட்வேரில் வந்து நம்மளுடைய இன்டர்வியூ நடக்க போகுதோ இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே சராசரியாக உங்களுடைய அம்மா கிட்ட அம்மா இதுதான் யூடியூப் இதில் ரிசர்ச் பண்ணேன்னா இந்த வீடியோ தெரியும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம எந்த பிளாட்ஃபார்மில் நம்மளுடைய இன்டர்வியூ நடக்க போகுதோ ஜூம் ஆச்சுன்னா ஓகே இதெல்லாம் பண்ணலாமா ஓகே எப்படி மியூட் பண்ணணும் எப்படி அன்மியூட் பண்ணணும் எப்படி வீடியோ கால் பண்ணணும் எப்படி அந்த காலை அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லை என்னோடய இன்டர்வியூ வந்து 10 மணிக்கு அப்படின்னா 9:55 தான் அந்த சாஃப்ட்வேரே நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி அதோடைய பாஸ்வேர்டை போட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் பேக்ரவுண்ட் எங்கே போய் மாற்றணும்னு தெரியாமல் அப்படியே டென்ஷனோட அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஸோ அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் முன்னாடி 10 மணிக்கு இன்டர்வியூ அப்படின்னா ஒரு மணி நேரம் முன்னாடி அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி ஓகே இதெல்லாம் இப்படி ஆப்ஷன்ஸ் இருக்கா நான் இப்படி தான் இன்டர்வியூக்குள்ளேயே போக முடியும் இந்த மாதிரி லிங்க்லாம் கொடுப்பாங்க இந்த லிங்க்கை நான் ப்ரெஸ் பண்ணி இந்த இன்டர்வியூக்குள்ளே அட்டன் பண்ண முடியும் பேக்ரவுண்ட் எப்படி நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரையல் ரன் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ட்ரையல் ரன் வந்து ஃபோனில் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் போடுற மாதிரி அந்த ஜூம் ஆப்பை வந்து ஜூம் ஆப்போ ஏதோ ஒரு ஆப்பை வந்து உங்கள் ஃப்ரெண்டை இன்ஸ்டால் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கால் போட ட்ரை பண்ணுங்கள் அந்த காலில் வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண பாருங்கள் மைக் வேலை செய்தான்னு பாருங்கள் வீடியோ கால் எப்படி செய்யணும்னு பாருங்கள் அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் ட்ரை பண்ணால் தான் நமக்கு வந்து அங்கே போகும்போது ஓகே இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும் ஏன்னா ஆன்லைன் இன்டர்வியூவோட மிகப்பெரிய அட்வான்டேஜே வந்து நம்ம வந்து பாதி மூஞ்சி மட்டும் தான் தெரியும் அதாவது நம்மளுடைய இடுப்புக்கு மேலே தான் தெரியும் ஸோ மேலே மட்டும் நம்ம ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஷார்ட்ஸோ இல்லை லுங்கியோ எது போட்டாலும் பிரச்சனை இல்லை யாருக்குமே தெரியாது அப்படின்னு நம்ம எல்லாம் உட்காந்துருப்போம் அது உண்மைதான் ஆனால் சப்போஸ் சடனாக நீங்கள் எழுந்து போய் ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேலே ஃபார்மல்ஸில் இருப்பீங்க கீழே வந்து ஷார்ட்ஸில் இருக்கும்பொழுது அதை பார்க்கவே ரொம்ப காமெடியாக இருக்கும்ல அதனால் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணும்போது மட்டுமாச்சும் நீங்கள் வந்து ஃபுல்லாக ஷூவெலாம் போட வேணாம் ஆனால் பேண்ட்டு சட்டை மட்டும் ப்ராப்பராக போட்டுக்கோங்க இந்த பாயிண்ட் மிக மிக முக்கியம் இது நான் பர்சனலாக வந்து பல இடங்களில் இன்டர்வியூஸ் இல்லை பட் நம்ம ஆன்லைனில் வந்து வெபினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவோம் இல்லையா அங்கே வந்து நான் பல முறை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் இது என்ன பாயிண்ட் அப்படின்னா உங்களுடைய மைக் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது வீடியோ காலாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் நம்மளுடைய வீடியோ வேலை செய்தோ இல்லையோ நம்ம பேசக்கூடிய விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னா என்னுடைய மைக் வந்து கிர் கிர்ன்னு சவுண்டெல்லாம் கேட்குது அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அனாயிங்காக இருக்கும் எவ்வளோ டிஸ்ட்ராக்டிங்காக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் அடுத்த வீடியோ அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்போ உங்களுடைய இன்டர்வியூவர் மட்டும் ஏன் அந்த கொடுமையில் உட்காரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஸோ உங்களுடைய மைக் அப்படின்றது மிக மிக முக்கியம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யாருக்கோ ஃபோன் போடுறீங்க ஃபோன் பேசும்பொழுது பேக்ரவுண்டில் செம்ம எரிச்சலான ஒரு நாய்ஸ் கேட்குது ஒன்றுமே கேட்கல நீங்கள் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு வச்சுருவீங்க ஏதோ லூஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவீங்க கரெக்டாக அதே மாதிரி தான் உங்களுடைய வீடியோ கால்லையும் உங்களுடைய ஆடியோ கிளாரிட்டி எந்த அளவுக்கு க்ளீனாக கிளியராக இருக்கோ அப்போ தான் வந்து இன்னும் கேட்க வந்து பெட்டராக இருக்கும் இந்த பாயிண்ட் எத்தனாவது பாயிண்ட்டுன்னு தெரில ஆனால் இந்த பாயிண்ட் வந்து வெரி வெரி பேசிக்கினா ஏன்னா நம்மளுடைய ஃபோனில் வந்து வீடியோ எடுக்கும்பொழுதோ சரி இல்லை நீங்கள் வந்து ஒருத்தவங்களை பார்த்து பேசணும் அப்படின்னா ஐ கான்டாக்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியும் நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம் கரெக்டாக அது வந்து நம்ம நேரில் ஒருத்தவங்களை பார்த்து பேசும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களை கண்ணை பார்த்து பேசுவோம் ஆனால் நான் இப்போ உங்களை கண்ணில் பார்த்து பேசணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டேன் நான் கேமராவை பார்க்கணும் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ எடுக்கும்பொழுது நம்ம யாருக்குமே இது தெரியாது நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஸ்க்ரீனில் வந்து சென்டரில் பார்ப்போம் நம்மளுடைய ஃபோனுடைய சென்டரில் பார்ப்போம் ஆனால் அதுதான் நம்ம எல்லோரும் செய்யக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் மிகப்பெரிய மிஸ்டேக் ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுடைய கண்ணை பார்த்து பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த கேமராவை பார்த்து பேசணும் ஸோ நீங்கள் வந்து வீடியோ கால் அட்டன் பண்ணும்பொழுது கேமராவை பார்த்து பேசுகிறீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்பப்போ வந்து இந்த சென்டர் ஆஃப் தி ஃபோனில் பார்த்தா தப்பு கிடையாது ஆனால் ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேமராவை பார்த்து பேசினா தான்
அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கேமரா பார்க்கும்பொழுது ஓகே நம்மளை பார்க்குறாங்க அப்படின்ற ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படி இல்லைனா எங்கேயோ நம்ம வேடிக்கை பார்த்துட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து ஒரு 2-3 முறை உங்களுடைய ஃபோனையே எடுத்துக்கோங்க. அந்த ஃபோனில் வந்து ஒரு சும்மா ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த கேமரா பார்த்து பேச முடியுதா? ஓகே, இந்த பாயிண்ட் வந்து இது வந்து ரொம்ப சின்ன பிள்ளை தானே அது இருக்கலாம். ஆனால் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீடியோ கால் பேசும்பொழுது எல்லாருக்கும் என்ன ஹேபிட் இருக்கும்னா, படுத்துகிட்டே வந்து ஃபோனை கையில் வச்சுட்டு இல்லை லேப்டாப்பை வந்து மடியில் வச்சுட்டு அப்படியே பார்ப்பாங்க. அந்த ஆங்கிளில் ஒரு பர்சனை பார்க்கும்பொழுது எவ்வளோ காமெடியாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு இன்டர்வியூக்கு போகும்பொழுது ப்ரொஃபஷ்னலாக எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளுடைய லேப்டாப்பையோ இல்லை ஃபோனையோ கரெக்டாக உங்களுடைய ஐ லென்த்துக்கு, அதாவது நீங்கள் கரெக்டாக உங்களுடைய கண் பார்வையோடைய லெவலில் வந்து உங்களுடைய ஃபோனை ஓர் கேமரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்கள் வந்து குனிஞ்சு இல்லை நிமிந்து இல்லை ரொம்ப உங்கள் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து அந்த கேமராவில் பார்த்து பேசுகிற அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். உங்களுடைய ஃபோனை கையில் வச்சுட்டோ இல்லை அந்த லேப்டாப்பை மடியில் வச்சுட்டோ இல்லை லேப்டாப்பை தரையில் வச்சுட்டு நீங்கள் அந்த லேப்டாப்புக்குள்ளே பார்க்குற மாதிரி அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் உங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து ரொம்ப காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா 4 புத்தகத்தை வந்து தரையில் வச்சுக்கோங்க. அந்த புத்தகத்துக்கு மேலே அவங்களுடைய லேப்டாப்பையோ இல்லை ஃபோனையோ படுக்க வச்சுக்கோங்க. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஹைட்டாக வந்து உங்களுடைய முகத்தை பார்க்கும்பொழுது ஓகே கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஆங்கிள் ஓகே. ஸோ இதுதான் இந்த அவுட் ஆஃப் 9 or 10 points மிக மிக முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் உங்களுடைய ஹேண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுடைய இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ் செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னா என்னுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன் தெரியும்னா என்னுடைய முகம்னாலையும் என்னுடைய வாய்ஸ்னாலையும் என்னுடைய கைகள்னாலும் மட்டும்தான். ஸோ என்னுடைய பாயிண்ட் நான் எதுவாக இருந்தாலும் இதை வைத்து கொண்டு தான் நான் சொல்ல முடியும். நான் நகர முடியாது, டான்ஸ் ஆட முடியாது, பாட முடியாது, ஆனால் என்னுடைய வேர்ட்ஸாலையும் என்னுடைய ஃபேஸாலையும் என்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸாலையும் என்னுடைய கைகளாலையும் என்னுடைய பாயிண்ட்டை அவங்கக்கிட்ட ஈஸியாக நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான், உங்களுடைய கண்டென்ட் எதுவாக இருந்தாலும் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களுடைய வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்றது உங்களுடைய பாடி மூவ்மெண்ட்ஸை வச்சு தான். ஸோ உங்களுடைய ஃபேஸை எந்த அளவுக்கு நீங்கள் பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே பதட்டமாக இருக்கும்பொழுது அப்படி உம்முன்னு இருப்போம், அப்படியே பேந்த முழிப்போம், என்ன பேசணும்னு தெரியாது, நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஸோ அண்ட் கையெல்லாம் வந்து நடுங்கும், நம்ம கையை அப்படியே வச்சுட்டு அப்படியே பொம்மை மாதிரி ரோபோ மாதிரி உட்காந்துருப்போம். ஸோ நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுடைய கைகளை வந்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் உங்களோட லிசனருக்கு இருக்கும். ஸோ நீங்கள் கைகளை வந்து இப்படி கட்டி வைக்காமல் இல்லை இப்படி வைக்காமல் கைகளை கொஞ்சம் ஃப்ரீயாக யூஸ் பண்ண பாருங்கள். அண்ட் அட் த சேம் டைம் உங்களுடைய முகத்தில் ஒரு ஸ்மாலான ஒரு ஸ்மைல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப காமெடியாக அவங்களே கலாய்க்கிற மாதிரி இருக்க வேணாம், பட் பேசிக்காக ஒரு ஸ்மைல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணி அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப சின்சியராக நீங்கள் ஒரு எஃபர்ட் போடுறீங்க அப்படின்றத உங்களுடைய முகங்களாகவே முகத்தை வச்சு நீங்கள் வந்து காமிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய கைகள், உங்களுடைய அப்பர் பார்ட் ஆஃப் த பாடியை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டான மூவ்மெண்ட் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 10 or 9 or 10 points மறக்காமல் பாருங்கள், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள் இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண முன்னாடி இதனால் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்புறமா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஐம் வெரி ஷுர் உங்களுடைய அவ்வளவு முயற்சிக்கு பிறகு இந்த இன்டர்வியூ ஆன்லைனில் நடக்கும்பொழுது கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அண்ட் நீங்கள் என்னுடைய பப்ளிக் ஸ்பீக்கிங் கோர்ஸில் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு டூ வாட் ஐ கேன் டூ டு ஹெல்ப் யூ அவுட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அனுப்பிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது போல எந்த கண்டென்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் பல பேர் அக்கா எனக்கு எந்த டாபிக் வேணும் அந்த டாபிக் வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஐ ரியலி ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் வீடியோ வெரி ஹெல்ப்ஃபுல். அண்டில் ஐ சீ யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ, டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங்.